ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஃப்ரை பேன்ஸ் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற ரெசிபி சீஸ் கேக் இதோ உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் டீட்டெயில் ரெசிபி வித் இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு சீஸ் கேக்கு தேவையான பேஸ் க்ரெஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட் அதுக்கு ஃபுட் ப்ராசஸரில் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பிஸ்கட் எனி பிஸ்கட் வீட் பிஸ்கட்னா பெஸ்ட்டு இல்லை கிராக்கர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதை இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பவுட்ரி ஆனதுக்கப்புறம் அதில் ரோஸ்டட் வால்நட்ஸ் எடுத்துக்கலாம் ஹாஃப் கப் இருக்கிற அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் பை எயிட் கப் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் நல்லா பவுட்ரியாக வரணும் கன்சிஸ்டன்சி அதை அரைச்சிட்ருக்க கேப்பில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் அன்சால்ட் பட்டர் எடுத்து உருக்கி வச்சுக்கோங்க அதை ஒவ்வொரு ஸ்பூனை ஆட் பண்ணி ப்ளெண்ட் பண்ணிடுங்க நான் இந்த ரெசிப்பியில் க்ரஸ்ட்டு செய்கிறதுக்கு பிரிட்டானியா நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவல் ரெசிப்பியில் கிரஹாம் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்ஸ் நம்மளை பால் ஷேப் கொண்டு வர அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போது நெக்ஸ்ட் அதை சிக்ஸ் இன்ச் பேனில் பேஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம் சீஸ் கேக்கு எடுத்து போட்டுட்டு அதை நல்லா ஃப்ளாட் பண்ணிடுங்க ஸ்பேச்சுலா வச்சு ஃப்ளாட் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி கப் வச்சு ஃப்ளாட் பண்ணுங்கள் சைட்ஸ் அண்ட் பாட்டமில் இருக்க மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இது ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்து வச்சுருங்க அடுத்து சீஸ் கேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது இப்போது பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் செவன்ட்டி கிராம்ஸ் க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க அதில் ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணிடலாம் க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு பீட் பண்ணுங்க ஃபாஸ்ட் பீட்டிங்கே பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாகிடுச்சு இந்த டைமில் நீங்கள் சுற்றி இருக்கிறத மா பேட்டர் எல்லாத்தையுமே ஸ்பேச்சுலா வச்சு கிளியர் பண்ணிடுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் த்ரீ பை எயிட் கப் சோர் க்ரீமும் ஆட் பண்ணி அதையும் பீட் பண்ணிடுங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே விழாத அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அந்த பேட்டர் இப்போ ஃபோர் எக்ஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி பீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு எக் ஆட் பண்ணி பீட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் ஒரே டைமில் ஆட் பண்ணாதீங்க ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி பீட் பண்ண மறந்துடாதீங்க செகண்ட் எக் ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி இன்னும் டூ எக்ஸ் ஆட் பண்ணிடலாம் இந்த சீஸ் கேக் வந்து உங்களுக்கு நார்மல் கேக் மாதிரி ஃப்ளஃபியாக வராது நம்மளுக்கு லிட்டில் பிட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ ஃபோர் எக்ஸுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு மைதா ஆட் பண்ணிடலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் அதாவது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இதில் நம்ம ஃப்ளார் யூசேஜ் ரொம்ப கம்மி தான் ஜலிச்சு ஆட் பண்ணுங்க அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் வரும் இந்த சீஸ் கேக்கோட ஃப்ராஸ்டிங்க்கு நான் இன்றைக்கி பெரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கார்னிஷ் பண்ண விப்பிங் க்ரீம் வச்சும் ஃப்ராஸ்ட் பண்ணலாம் இல்லை செர்ரி சாஸ் மேலே ஊற்றியும் ஃப்ராஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி ஃப்ராஸ்ட் பண்ணிக்கோங்க பேக்கிங் ஸ்டெப்ஸை கவனமாக பார்த்துக்கோங்க சீஸ் கேக்கோட மெத்தட் கொஞ்சம் வேரியாகும் இப்போது நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த பேட்டரை நீங்கள் நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற க்ரஸ்ட்டில் மேலே ஊற்றிடலாம் கரெக்டாக அந்த க்ரஸ்ட்டோட லெவல் இருக்கிற மாதிரி ஊற்றுங்க இந்த சீஸ் கேக்கை பேக் பண்ணுறதுக்கு குக்கி ட்ரேயில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் லெவல் வாட்டர் வச்சு அதை தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு மேல் தட்டில் இந்த கிரில்லில் நீங்கள் பேனை வச்சு செட் பண்ணிடுங்க இது சீஸ் கேக்னால கேக்கில் க்ராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் பாத் வைக்கிறோம் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிடுங்க அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சரை குறைச்சிருங்க டைமரில் ஃபார்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணி பேக் பண்ணுங்கள் பேக்கிங் முடிஞ்சு கேக்கை உடனே வெளியெடுத்துராதிங்க ஒன் ஹவர் அவனுக்குள்ளே இருக்கட்டும் அப்புறமா வெளியேடுங்க கேக் இந்த மாதிரி சென்ட்ரில் வாப்லியாக தான் இருக்கும் அவன்லருந்து வெளியெடுத்து ஏதாவது ஒரு லிட்டோ இல்லை டவலோ வச்சு கவர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஓவர் நைட் வைக்கலாம் இல்லை ஃபியூ ஹவர்ஸ் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து கார்னிஷ் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட சீஸ் கேக் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு சில் பண்ணால் தான் டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக் ஸ்லைஸை பார்த்தாலே தெரியும் அந்த கேக்கோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு க்ரீமியாக இருக்கும் இந்த மாதிரி க்ரஸ்ட்டோட கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லையும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரை பேன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்